வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா. இன்றைய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ஜனவரி மாதமா டிசம்பர் மாதமா. ஒரு அற்புதமான தலைப்பு, எல்லாரும் கேட்ட தலைப்பு. நிறைய பேர் கேட்டாங்க, பல தொலைக்காட்சியில் பேசும்போது கேட்டாங்க, என்ன சார் சனிப்பெயர்ச்சி வந்து வர ஜனவரி 24 சொல்லி நிறைய புக்கெலாம் வந்துருச்சு, நிறைய போட்டிருக்காங்க சார், நாங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள், ஆனால் வந்து டிசம்பர்னு சொல்கிறாங்க, குழப்பம் கேட்டாங்க, அதனால் அந்த சொல்கிற வேண்டிய தலைப்பு வந்துருச்சு. திருக்கணிதம் எப்படி பார்த்திங்கன்னா 24/1/2020 சொல்கிறாங்க, ஆனால் வாக்கியம் எப்படி பார்த்திங்கன்னா 26/12/2020 அதுதான் சரின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு குழப்பம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு சில மாதங்களில் எப்போவாச்சும் பார்த்திங்கன்னா 2 மாதம் வரலாம், அதை மழை மாதம்னு சொல்லுவாங்க. ஒரு சில மாதங்கள் 2 பௌர்ணமி வரலாம், அதையும் மழை மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மழை மாதங்கள் வந்து சுபகாரியம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2020 பார்த்திங்கன்னா ஜனவரி மாதமும் வைகுண்ட ஏகாசி வருது, மார்கழி திருவாதிரை வருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமும் வைகுண்ட ஏகாசி வருது, மார்கழி திருவாதிரை வருது, இயல்பாக அமைஞ்சுது. ஆனால் சனிப்பெயர்ச்சிங்கிற ஒன்று தான், ரெண்டு வர வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து நம்ம காலங்காலமாக தமிழகத்தை பொறுத்தவரை பொதுவாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பயன்படுத்துகிறோம்னா வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறாங்க. அந்த வழியில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக 26/12/2020 தான் சனிப்பெயர்ச்சி. எது உண்மை அப்படிங்கிறது இங்கே பலாபலனே தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் சொல்கிறது உண்மை, அவர் சொல்கிறோம் அது அடுத்த பிரச்சனை. உங்கள் வரக்கூடிய பழங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சனி பகவான் நல்லவர், அவரை பார்த்து பயப்பட வேணாம். நவக்கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர். இல்லை யாரும் வீட்டில் வஞ்சா கூட சின்ன பிள்ளைங்க சனின்னு வஞ்சிடாதீங்க, சனி வந்து ஒட்டிக்கிடுவார். சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர், ரொம்ப நல்லவர், நீதிமானவர், வந்துட்டு மக்கள் மனதை பண்படுத்தவர்களை பயப்பட வேணாம். பொதுவாக குரு பேச்சு, குரு வந்தால் சந்தோஷப்படுவாங்க, சனிப்பெயர்ச்சி சனீஸ்வர் போனால் சந்தோஷப்படுவாங்க. நல்லவர் நல்லவர், நியாயத்தை கொடுப்பார். சனி போனால் ஆயுள்காரகன் தொழில்காரகன் பயப்பட தேவையில்லை. ஆக எந்த வழியை பார்க்க போனாலும் சனிப்பெயர்ச்சிங்கிறது, அதாவது திருக்கணிதப்படி வந்து 24/1/2020 சொன்னால் கூட வாக்கியப்படி 26/12/2020 தான். இது அனுபவங்களில் பலாபலம் தெரிஞ்சுக்கலாம். வேறு டவுட் இருந்தால் ஃபோனில் கூட கேட்டுக்கிடுங்க. 94/431/65 கேட்கலாம். இன்னொரு சேனல் யூடியூப் சேனல் இருக்குது, கரு கரு சித்தா, கரு கரு சித்தா, அதில் ஹெல்த் சம்மந்தம் பார்த்துக்கலாம். அவர் வெப்சைட் ஒன்று பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். என்ன சந்தனம் கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.